அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது விக்ரமாதித்தன் கதை பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1 போஜராஜனுக்கு சிம்மாசனம் கிடைத்த கதையை நாம் பார்த்தோம். தற்போது பகுதி 2 விக்ரமாதித்தனுடைய தலைநகரம் அமைந்த கதையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். போஜராஜனுக்கு காட்டில் சிம்மாசனம் கிடைத்தது. அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு போஜராஜன் தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறான். அங்கு ஜோதிடர்களை அழைத்து, இந்த சிம்மாசனம் நான் ஏறுவதற்கு ஒரு நல்ல நாளை எனக்கு குறித்து கொடுங்கள் என்று கேட்கிறான். ஜோதிடர்களோ சிம்மாசனம் ஏறுவதற்காக ஒரு நல்ல நாளை குறித்து போஜராஜனிடம் கொடுக்கின்றனர். சிம்மாசனம் ஏறும் நாளும் வந்தது. நகரம் முழுவதுமே மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மன்னர் புதிய சிம்மாசனத்தில் ஏறும் காட்சியை பார்க்க மக்கள் ஆவலுடன் அரசவையில் திரண்டனர். மன்னன் போஜராஜன் 32 படிக்கட்டுகள் கொண்ட சிம்மாசனத்தில் ஏறுவதற்காக முதல் படியில் காலை வைக்க முற்படும்போது அங்கு ஒரு சிரிப்பொலி கேட்டது. மன்னனும் சபையில் இருந்தவர்களும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். மன்னன் யார் சிரித்தது என்று வினவினான். அப்போது சிம்மாசனத்தில் முதல் படிக்கட்டை காவல் காக்கும் ஒரு பதுமை, "நான் தான் சிரித்தேன். என் பெயர் வினோ ரஞ்சிதம்" என்றது அந்த பதுமை. மேலும் மன்னனிடம், "போஜராஜனே, வீரம், தைரியம், உயர்குல பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவிற்கு உள்ள குணங்கள் உனக்கு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறலாம்" என்றது அந்த பதுமை. சபையில் உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த பதுமையை பார்த்தனர். அப்போது போஜராஜன் பதுமைக்கு பதிலளித்தார். "பதுமையே, நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்துமே என்னிடம் இருக்கின்றன. காலத்திற்கேற்றவாறு நானும் என்னிடமிருந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வருகிறேன். நானும் விக்ரமாதித்தன் போன்றே சிறந்தவன்தான்" என்றான் போஜராஜன். அதற்கு பதுமை, "என் மன்னன் விக்ரமாதித்தனுக்கு 56 தேசங்கள் பணிந்து கப்பம் கட்டியது. மேலும் உலகத்தையே ஆட்சி செய்தான் எங்கள் மன்னன் விக்ரமாதித்தன். எங்கள் மன்னன் பட்டி என்ற மந்திரியோடு பூலோகத்தை ஆட்சி செய்தார். எங்களுடைய மகாராஜா விக்ரமாதித்தன் போல உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த வினோதனமான சிம்மாசனத்தில் ஏற வேண்டும்" என்றது பதுமை. பதுமை கூறியதை கேட்ட மன்னன் போஜராஜன், "இவ்வளவு புகழ்மிக்க இந்த சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரரான விக்ரமாதித்தனுடைய வரலாற்றை எனக்கு கூற முடியுமா?" என்று பதுமையிடம் கேட்டார். உடனே விக்ரமாதித்தனுடைய கதையை பதுமை கூற ஆரம்பித்தது. "நம்பியாபுரம் எனும் நகரத்தில் சந்திரவர்ணன் எனும் ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவன் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 64 கலைகள் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தான். இருந்தும் தான் கற்றுவதற்கும் மேலாக அரிய விருப்பம் கொண்டு ஒரு நல்ல குருவை தேடி சென்றான். குருவை தேடி ஒவ்வொரு ஊராக அலைந்தான். ஒரு நாள் தாகம் பொறுக்க முடியாமல் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை பருகினான். தாகம் தீர்த்து கொண்டான். மேலும் களைப்பு நீங்குவதற்காக அதன் கரையில் இருந்த ஒரு அரச மரத்தடியில் படுத்தான். அந்த மரத்தில் நெடுநாளாய் பிரம்ம ராட்சசன் எனும் ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவன் கண் விழித்து பார்த்தபோது மரத்தின் அடிவாரத்தில் ஒரு அந்தணன் படித்திருப்பதை பார்த்தார். உடனே குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு ஒரு அந்தணனை போன்று உருவம் கொண்டு அவன் எதிரில் வந்து நின்றார் பிரம்ம ராட்சசன். மரத்திற்கு அடியில் படுத்திருந்த அந்தணனிடம், "இந்த கொடிய மிருகங்கள் வாழும் இந்த வனத்திற்கு ஏன் வந்தீர்கள்?" என்று கேட்டான். தன் கண் எதிரே உள்ள பிரம்ம ராட்சசனை பார்த்த அந்தனர், "இவர் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் போல் உள்ளாரே" என்று அந்தனர் பிரம்ம ராட்சசனிடம், "ஐயா, நான் பல வித்தைகள் கற்க வேண்டியுள்ளது. என்னை உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வீர்களா?" என்று கேட்டார். அவரும் அந்தனரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். மேலும் பிரம்ம ராட்சசன் அந்தனரிடம், "அந்தனரே, நீ 6 மாதத்திற்கு நீராகாரம் இல்லாமல் விரதம் இருக்க வேண்டும். நான் மரத்தின் மேலிருந்து கொண்டு நான் கற்ற அனைத்தையும் அரச இலையில் எழுதி கீழே போடுவேன். நீ அவற்றை சேகரித்து அவற்றில் உள்ளவற்றை படித்து பயிற்சி செய்து வா" என்றான் பிரம்ம ராட்சசன். அந்த அந்தனருக்கு பசி எடுக்காமல் இருப்பதற்காக ஒரு மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்தார் பிரம்ம ராட்சசன். பிரம்ம ராட்சசன் தான் கூறியது போலவே மரத்தின் மேலிருந்து ஆழ இலையில் வித்தைகளை பற்றி விவரத்தை எழுதி கீழே போட்டான். இரவும் பகலும் அதை படித்து சந்திரவர்ணனும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டான். இப்படியே 6 மாதம் கழிந்தது. அங்கு ஒரு புஷ்பக விமானம் வந்தது. பிரம்ம ராட்சசன் அந்தனரை அழைத்து, "நான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக ஒரு முனிவரின் சாபத்தால் நான் பிரம்ம ராட்சசன் ஆனேன். அனைத்து கலைகளிலும் கற்றுத்தெரிந்த ஒருவனுக்கு நான் கற்றதை கற்றுக் கொடுத்தால் என் சாபம் நீங்கும்" என்று அந்த முனிவர் கூறியிருந்தார். "ஆகவே உனக்கு எனக்கு தெரிந்தவற்றை கற்றுக் கொடுத்தேன். என் சாபம் தற்போது நீங்கியது. எனவே நான் தற்போது தேவலோகம் செல்கிறேன்.
நீயும் என் வார்த்தை தப்பாமல் நடந்து அனைத்து வித்தையையும் கற்றுக்கொண்டாய். இனி நீ உன் நகரம் திரும்பி செல். அங்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபடு என்று கூறிவிட்டு பிரம்ம ராட்சசன் விமானத்தில் ஏறி தேவலோகம் சென்றான். அங்கிருந்து சந்திரவர்ணன் கன்னியாபுரி எனும் பட்டணம் சென்று அலங்காரவல்லி எனும் தாசி வீட்டு திண்ணையில் பசி மயக்கத்தில் படுத்து உறங்கினான். அவனை பார்த்து தாசி எழுப்ப முயற்சி செய்தாள். ஆனால் அவன் எழுந்திருக்கவே இல்லை. இதனால் வைத்தியரை அழைத்து வந்தாள் தாசி. பரிசோதித்த வைத்தியவர், இவன் 6 மாத காலம் உணவில்லாமல் இருந்ததன் காரணமாக இவன் தற்போது மயக்க நிலையில் இருக்கிறான். இதனால் இவனுக்கு தினந்தோறும் 3 படி அரிசி வைத்து சமைத்து கொடு. மேலும் 1 படி நெய்யை எடுத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனுக்கு தடவி விடு. இப்படியே செய்தால் இவன் விரைவில் குணமாவான் என்று கூறிவிட்டு சென்றார் வைத்தியர். அலங்காரவல்லியும் வைத்தியர் சொன்னபடி 3 நாட்கள் வைத்தியம் செய்து வந்தார். மறுநாள் அந்தணன் நித்திரை கலைந்து எழுந்தான். கண் விழித்ததும் தான் யாரோ ஒருவர் வீட்டில் இருப்பதை உணர்ந்து வேகமாக எழுந்து வெளியே சென்றான். அதை பார்த்த அலங்காரவல்லி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவனிடம் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அந்தணன் தன்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலாது, நீ செய்த உதவிக்கு என் நன்றிகள் என்றான். ஆனால் தாசியோ, நான் உங்களை தான் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். இதனால் இவ்வழக்கானது அந்த நாட்டு மன்னனிடம் சென்றது. சாஸ்திரத்தை நன்கு அறிந்த அரசர் விசாரித்து இந்த சந்திரவர்ணனுக்கு 4 குலத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி 4 குல பெண்களையும் திருமணம் செய்து வைத்தான். சந்திரவர்ணனுக்கும் அந்தண பெண்ணுக்கும் வல்லவரிசி என்ற குழந்தையும், அரசகுமாரி சித்திரரேகைக்கு விக்ரமாதித்தன் என்ற குழந்தையும், வைசிய பெண் வயிற்றில் பட்டி, தாசி அலங்காரவல்லிக்கு பத்ரகரி என்ற 4 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒரு நாள் அந்த நகரத்து மகாராஜா இறந்துவிட்டார். ஆனால் அரசனுக்கு புத்திரன் இல்லாததால் சந்திரவர்ணன் அரசனாக முடிசூட்டப்பட்டான். சந்திரவர்ணனும் சிறப்பாக நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு வயதானது. ஒரு நாள் தன்னுடைய மகன்களை அழைத்து அலங்காரவல்லியினால்தான் மற்ற மனைவிமார்கள் கிடைத்ததாகவும், அதனால் தனக்கு பின் அலங்காரவல்லியின் மகனான பத்ரஹரிதான் அரசாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உயிர் நீத்தார். அதேபோல பத்ரஹரிக்கு முடிசூட்டப்பட்டது. பத்ரஹரியும் நன்றாக ஆட்சி செய்து வந்தான். மன்னனுக்கு உற்ற துணையாக விக்ரமாதித்தனும் பட்டியும் இருந்து வந்தனர். சில நாட்களில் அரசன் பத்ரகிரி உலக சுகபோகங்களின் ஆட்டம் இல்லாமல் தன்னுடைய சகோதரன் விக்ரமாதித்தனிடம் கன்னியாபுரியின் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு துறவரம் சென்று விட்டான். விக்ரமாதித்தன் தன்னுடைய பிரதம மந்திரியாக தன்னுடைய சகோதரனான பட்டியை நியமித்தான். பட்டியை அழைத்து, நமக்கு ஒரு சிறந்த தலைநகரம் தேவை, நீ உலக நாடுகளுக்கு சென்று அதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்து விட்டு வா என்று தன்னுடைய சகோதரனான பட்டியிடம் கூறி அனுப்பி வைத்தான். பட்டி தன் மன்னனின் ஆணையை மனதில் வைத்து கொண்டு பல இடங்களை பார்வையிட்டார். வசனகிரி என்ற மலை அடிவாரத்தில் குணவதி ஆற்று கரையோரத்தில் ஒரு பசுமையான இடம் தெரிந்தது. அங்கு ஒரு பத்ரகாளி அம்மன் கோவிலும் இருந்தது. ஒரு பொய்கை நதியும் இருந்தது. அந்த நதியின் ஓரத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் 7 உரிகள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் பொய்கை நதியின் நடுவே ஒரு கூர்மையான சூலாயுதம் நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோவில் அருகே உள்ள கல்லில் ஒரு வாசகமும் எழுதியிருந்தது. அந்த வாசகத்தை பட்டி படித்தான். அதில், யவனொருவன் எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் இந்த பொய்கையில் நீராடி பயபக்தியுடன் இந்த ஆலமரத்தில் தொங்கும் 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விழுவதற்குள்ளாக ஆகாய மார்க்கமாக ஆற்றின் நடுவில் இருக்கும் வேலுமுனையில் பாய்கிறானோ, அத்தகைய வல்லமை பெற்றவனுக்கு முன்பாக தேவி தோன்றி அருள்பாலிப்பார். அவனே 56 தேசங்களையும் அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாக அரசாள்வான் என்று அந்த கல்வெட்டில் எழுதியிருந்தது. கல்வெட்டை படித்த பட்டி உடனே நாடு திரும்பி விக்ரமாதித்தனிடம் தான் கண்டவற்றை பற்றி தெரிவித்தார். உடனே விக்ரமாதித்தன் பட்டியை அழைத்து கொண்டு பட்டி சொன்ன இடத்திற்கு குதிரையில் சென்றான். பொய்கையில் விக்ரமாதித்தன் இறங்கி குளித்துவிட்டு பயபக்தியோடு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்தான். பிறகு வெளியே வந்து மரத்தின் மீது ஏறினான். பிறகு எல்லா உரிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வெட்டாக வெட்டினான். உடனே அந்த உரி கீழே விழுவதற்கு முன்பாக ஆற்றின் நடுவில் இருந்த கூர்மையான வேலை நோக்கி பாய்ந்தான். உடனே பத்ரகாளியம்மன் தோன்றி தன்னுடைய 2 கைகளால் விக்ரமாதித்தனை பிடித்து காப்பாற்றினாள். மேலும் பத்ரகாளியம்மன் விக்ரமாதித்தனிடம், உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றாள். அன்னையே, நீ இருக்கும் இந்த இடத்தில் நான் ஆட்சி செய்ய விரும்புகிறேன். அந்த நகரத்தை உஜ்ஜயினி மகாகாளி பட்டினம் என்ற பெயரில் நான் ஆட்சி செய்ய விரும்புகிறேன். அதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். பத்ரகாளியம்மனும் விக்ரமாதித்தனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தார். அங்கு தலைநகரம் உருவானது. தன்னுடைய மக்களையெல்லாம் அழைத்து வந்து அந்த நகரத்தில் குடியமர்த்தினான் விக்ரமாதித்தன். மேலும் தங்களுடைய நாட்டை விரிவாக்கம் செய்வதற்காக பல நாடுகளின் மீது போர் தொடுத்து வெற்றி வாகை சூடினான் விக்ரமாதித்தன்.
56 தேசங்களை வென்று ராஜ ராஜாதிபதியானான் விக்ரமாதித்தன். இதுவே விக்ரமாதித்தன் தலைநகரம் அமைந்த கதையாகும் என்று சிம்மாசனத்தில் முதல் படிகட்டில் இருந்த வினோரஞ்சித பதுமை கூறியது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.